حي على الفلاح محمد رسول الله சொன்னார்கள் صلى الله عليه وسلم ஒரு அடியான் படைத்த இறைவனின் பக்கம் திரும்பி வரும்போது படைத்த இறைவன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் படைத்த இறைவனை விட்டு நம்மை தூரமாக்குகிறது, குற்றங்கள் படைத்த இறைவனை விட்டு நம்மை தூரமாக்குகிறது. அதிலிருந்து மீண்டு அவன் வரும்போது படைத்த இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி தெரியுமா? தூதர் ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். ஒருவன் பாலைவனத்திலே தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான். களைப்பில் அந்த வாகனத்தை நிறுத்தி கொஞ்சம் உறங்குகிறான். விழித்து பார்க்கிறான், அவனுடைய வாகனமும் இல்லை, அவனுடைய உணவும் இல்லை. பாலைவனத்தில் எங்கே செல்வதென்று தப்பிக்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடுகிறான். அவ்வளவுதான், என்னுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது என்று மறுபடியும் மயக்கமடைகிறான். மறுபடியும் எழுந்து பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் உணவும் அவனுக்கு முன்னால் அவனுடைய வாகனமும் இருக்கிறது. ஆஹா, போன உயிர் கிடைத்து விட்டதே என்ற மகிழ்ச்சி படைத்த இறைவனை பார்த்து சொல்லுகிறான், இறைவா நீ என் அடிமை, நானும் இறைவன் என்று. நபி சொன்னார்கள், அவன் உண்மையில் அதை சொல்லவில்லை, அவன் மகிழ்ச்சியின் ஆனந்தத்தில் சென்று என்ன வார்த்தை பேசுகிறோம் படைத்த இறைவனுக்கு முன்னால் என்று அறியாமல் அவன் பேசிவிடுகிறான். இவன் எப்படி தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறானோ, அது போன்று தன்னை விட்டு நீங்கி பாவத்தில் சென்ற அடியான் தன்னை நோக்கி, தன் பாவத்தை உணர்ந்து தன்னை நோக்கி வரும்போது படைத்த இறைவன் இவன் அடையக்கூடிய அந்த தொலைத்த உணவையும் வாகனத்தையும் பெறக்கூடியவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி அடைகிறான். இதோ இருக்கிறது நம்முடைய பிரச்சனைகளின் தீர்வு, இதோ இருக்கிறது நம்முடைய சோதனைகளின் தீர்வு, இதோ இருக்கிறது நம்முடைய சூழ்ச்சிகளின் தீர்வு, இதோ இருக்கிறது நம்முடைய இழப்புகளின் தீர்வு. இதை ஒருவன் பெற்றுவிட்டால் அவனுக்கு பிறகு எது இழந்தாலும் இழப்பாக அவன் கருத மாட்டான். ஆனால் ஒருவன் இந்த தீர்வை இழந்து விட்டால், படைத்த இறைவனை விட்டு நீங்கி சோதிக்கப்பட்டதற்கு பிறகும் அவனுக்கு முன்னால் பணியவில்லை என்றால் அவன் அவகாசத்தை நீட்டிக்கொண்டே போவான் வாழ்வு முடியும் வரை. அந்த அவகாசம் முடிந்துவிட்டால் அவ்வளவுதான், அதற்கு பிறகு அவனுக்கு வரக்கூடிய சோதனையை யாரும் நீக்க முடியாது. பாவங்கள் சோதனைகளின் அடிப்படை, பிரச்சனைகளின் அடிப்படை, வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களின் அடிப்படை. இதை உணர்ந்து ஒருவன் விலகி இறைவனின் பக்கம் சென்றால், அவன் செல்லுவதற்கு முன்னால் இறைவன் அவனின் பக்கம் நெருங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, அவன்தான் தன்னை நோக்கி திரும்பி வருபவர்களை அங்கீகரிப்பவன். இந்த உலகத்தில் உறவுகள், நம்மோடு வாழக்கூடியவர்கள், நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள், நாம் ஏதாவது அவர்களுக்கு கெடுதல் செய்தால் எம்மை ஒதுக்கி விடுவார்கள், விரட்டி விடுவார்கள், நம்மை தூக்கி எறிந்து விடுவார்கள். நீ எவ்வளவு மாறு செய்தாலும், எவ்வளவு அவனை விட்டு தூரமானாலும், பாவத்தின் எல்லைக்கே சென்றாலும், இறைவா திரும்பி வருகிறேன் என்று சொன்னால் போதும் உன்னை அங்கீகரிக்கிறான் அவன். அவனுடைய அன்பிலிருந்து அருளிலிருந்து நிராசை அடைந்து விடாதே. ஷைத்தானுக்கு எது மிக பிடித்தமானது தெரியுமா? பாவத்தை ஒரு மனிதன் செய்வதை விட, பாவத்தில் ஒரு மனிதன் மூழ்குவதை விட, ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது படைத்த இறைவனுடைய அன்பிலிருந்து தூரமாகுவது, அவனுடைய நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கையை இழப்பது. எல்லா தவறுகளும் மன்னிக்கப்படும். இந்த கூட்டத்தில் மகரிப் தொழாதவர்கள் இருப்பீர்கள், அவர்கள் கேட்கலாம், என் இறைவன் என் பாவத்தை மன்னிப்பானா? வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், மன்னிப்பான். இந்த சமூகத்தில் பல எல்லைகளின் குற்றங்களை செய்தவர்கள் இருப்பார்கள்,
நான் தொழுகையை விட்டேன், இறைவன் என்னை மன்னிப்பாடா? வயஃபு அனி சையாத், நான் விபச்சாரம் செய்தேன், இறைவன் என்னை மன்னிப்பாடா? வயஃபு அனி சையாத், இதுவரை என் வாழ்வில் அவனுடைய நினைவில்லை, நான் திரும்பி சென்றால் இறைவன் என்னை மன்னிப்பாடா? வயஃபு அனி சையாத், வட்டி வாங்கிறேன், இறைவன் என்னை மன்னிப்பாடா? வயஃபு அனி சையாத். والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ورب مير அநீதம் செய்து அசிங்கமான செயல்களை செய்து தனக்கு தானே அநீதம் இழைத்து இறைவனின் பக்கம் வந்தால், இறைவா மீண்டு வருகிறேன், என்னை அங்கீகரித்துக் கொள் என்றால் உன் பாவத்தை என்னை தவிர யாரப்பா மன்னிப்பார்கள்? மன்னிக்கிறேன் வா. ويعفو عن السيئات ويعلم ما تفعلون. அது மட்டுமல்ல, الا من تاب وامن وعمل عمل وعمل عملا صالحا. நீ பாவ மன்னிப்பை செய்து நல்ல அமல்களை செய்தால் அதற்கு பிறகு என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன் தெரியுமா? யார் உன் இறைவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ செய்த பாவங்கள் அளவு நன்மையை உனக்கு தருவேன். என்னிடத்திலே திரும்பி வந்தால்